இன்றைக்கி வந்து இந்த ஜீர்ணனோட வெற்றி இண்டஸ்ட்ரியவே திருப்பி பார்க்க வச்சுருக்கு. மக்களுடைய தரம், அதாவது மக்களுடைய ரசிப்பு தரம் உயர்ந்திருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பூஸ்டாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. வீக் டேஸில் ஈவன் இன்க்ளூடிங் கிரிக்கெட்டை தாண்டி நேரத்தெல்லாம் கூட நிறைய இடத்துல சக்ஸஸ் ஹவுஸ்ஃபுல்லாக போயிருக்கு படம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வீக் டேஸ் தான். வீக் டேஸில் ஒரு படம் வந்து ஒரு 50% போனாலே சூப்பர் ஹிட் அப்படிம்பாங்க. இங்கே வந்து 100% போயிட்டுருக்குது. அதுவே வந்து இது சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எங்கள் ஆடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் பாதம் தொட்ட நன்றியும் வணக்கமும். தலைவர் வந்து என்னை யாரோட கம்பேர் பண்ணியிருக்காருனா எனக்கே வந்து ஒரு நிமிஷம் இதாகிடுச்சு. ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி சாரை விட பெரிய ஜாம்பவானாக இருந்தவர் வந்து நடிகர் ஐயா. அவரோட நம்மளை கம்பேர் பண்ணி அவர் பேசுகிறன்றது எனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஒரு அப்ரிசியேஷன். நான் இப்போ ஒரு கில்லர்னு ஒரு படம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக தலைவருடைய கமெண்ட் அமைஞ்சிது. அவர் ரொம்ப பாராட்டி பேசினார். குறிஞ்சி மலர் என்பது ஒரு அவர் வாயிலிருந்து அந்த குறிஞ்சி மலர் என்ற வார்த்தை வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு பூஸ்டப் கொடுத்துருச்சு. கண்டிப்பாக அவரோட அப்ரிசியேஷன்ஸுக்கு நம்ம வந்து மேட்சப் பண்ணணும். இன்னும் நல்லா உழைச்சி நல்லா நடித்து நல்லா மக்களை இன்னும் சந்தோஷப்படுத்தி நல்ல ஒரு பேர் எடுக்கணும், நல்ல ஒரு வைப்ரேஷனை பரப்பணும் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஜிகர், நான் பண்ணப்போ நான் வந்து செகண்ட் பார்ட் பண்ணுவேன்ற ஐடியா வந்து இந்த ஸ்கிரிப்ட் முடிச்சப்பையோ படம் முடிச்சப்பையோலாம் இல்லை. அதுக்கப்புறம் லாரன்ஸ் சார்னால தான் இந்த தாட்டை எனக்கு இனிஷியேட் ஆச்சு. லாரன்ஸ் சார் வந்து ஜிகர்தண்டா ஒன் அசால் சேது கேரக்டர் பண்ண வேண்டியது, பட் பண்ண முடியல. படம் பார்த்து முடிச்சோம்னா வேறு படம் பண்ணலான்னு சொன்னப்போ நான் இதோட ஐடியா அப்போ தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு, அதுலேருந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் அப்போ நடக்கலை, இது வந்து 2015. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்தது தான். இப்போ ஜிகர்தண்டா நான் 2 பண்ணும்போது எனக்கு டெஃபினட்டாக இதுக்கான ஒரு தேர்ட் பார்ட், அது ட்ரிப்ளெக்ஸ்க்கான ஒரு ஒரு சின்ன தாட் இருக்குது இதில். ஸோ அது டெஃபினட்டாக அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. பட் நாட் இம்மீடியட் நெக்ஸ்ட்டாக பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை, பட் மேபி ஒரு ஃபியூ இயர்ஸ் போட்டு வேணாம். ட்ரிப்ளெக்ஸ் பண்ணும்போது அது டபுள் எக்ஸை விட ஸ்கிரிப்டாக எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சுன்னா அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஐடியா வந்துச்சுன்னா ட்ரிப்ளெக்ஸ். எந்த படம் வந்தாலுமே தமிழில் வந்தாலுமே கிடைக்கிறது சார், அதை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா எப்பயும் இம்பார்ட்டன்ட். அது வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஆனால் அது வந்து இப்போ ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 இயர்ஸ் பேக் இருந்ததுக்கும் ஜென்ரலாக மைண்ட் செட்டாகவே இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அதில் பார்க்கறதுக்கான ஐ திங்க் நம்ம ஓவராலாக நம்ம ஆடியன்ஸாகவே நிறைய பேர் தே வாண்ட் அ தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டரில் வந்து உட்காந்து பார்க்கணுன்றதுனால அது ஒரு ஒரு பெரிய பாதிப்பாக கம்மி ஆகிடுது. அதோட பாதிப்பு கம்மி ஆகிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி டெலிகிராமில் இந்த மாதிரி வந்து வந்துருச்சுன்னா ஒரு பெரிய இது இருக்கும். இப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேமேஜ் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் பண்ண முடியுது. இந்த படத்தை பார்த்து பாராட்டிய சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினிகாந்த் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவருடைய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நானும் சாரும் தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அவர் எங்களை உள்ளே வர உள்ளே கூப்பிடும்போது அவர் வந்து எவ்வளோ அன்போட கை ரெண்டு கையை அப்படி நீட்டிட்டு வந்தது, அவர் சந்தோஷமாக கட்டி பிடிச்சிது. அதுக்கப்புறம் உட்காந்து அவர் ஷூட்டிங் போகிற டைம் கூட சார் தள்ளி வச்சு ஒரு ஒரு 45 மினிட்ஸ் எங்ககிட்ட பேசி டைரக்டரை பற்றி ரொம்ப புகழ்ந்து நம்ம ஆக்டிங்கை பற்றி என்ன கண்ணா கலக்கிட்டீங்க அப்படிலாம் சொல்லி பயங்கர ஹாப்பியாக சந்தோஷமாக பேசினார் தலைவர். அப்புறம் படத்தில் நடித்த எல்லா கேரக்டரை பற்றியும் உட்காந்து பொறுமையாக பேசிகிட்டு இருந்தார், அவ்வளோ ரசிச்சு இருக்கார் அவர். அதுக்கப்புறம் நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த லெட்டரில் இந்த படத்தை பற்றி குறிஞ்சி மலர்னு எழுந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஜெயிக்கிற படம், பணம் சம்பாதிக்கிற படம் நிறைய படம் வரும், பட் ஆனால் பேர் வாங்கி கொடுக்குற படம் ஒரு சில படம் தான் வரும். அந்த லிஸ்ட்டில் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் வந்தது ரொம்ப சந்தோஷம். சூப்பர் ஸ்டார் அண்ணன் தலைவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். குருவே சரணம். இப்போ தியேட்டரில் பார்த்து மக்கள் கிளாப்ஸோடு பார்க்கும்போது என்னுடைய நம்பிக்கை வந்து பூர்த்தி பண்ண நம்ம கார்த்திக் சுப்புராஜ் சாருக்கு தேங்க்ஸ். அதே மாதிரி கூட ஒரு நல்ல அரக்கன் ஒருத்தர் கடைசியில் நடித்த அரக்கன், இவர் கூட சேர்ந்து நடித்து பேர் வாங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த படத்தில் நம்மளும் பேர் வாங்கியிருக்கோம் அப்படின்றதுல ரொம்ப 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 சந்தோஷம். இன்னொரு பக்கத்தில் இப்போ சார் சொன்னதில் மக்களுக்கு எது பிடிக்குதோ அது பண்ணுறது தானே, நம்மளுக்கு பிடிச்சது பண்ணுறது தானே. இனிமேல் அந்தமாரி ஸ்கிரிப்டுகள் நிறைய வெளியே டைரக்டருக்கு பண்ணணும். அதெல்லாம் விட பக்கத்தில் உட்காண்டிருக்காரு பார், அவரே ஒரு 5 படம் பண்ணிட்டாருன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு சொல்லும் போதே நான் போய் எங்கள் அம்மா கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா,
அம்மா இது என்னுடைய லைஃப் டைம் படமாக இருக்கும், பேசக்கூடிய படமாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸ்கிரிப்ட் கேட்கும்போதே நம்மளுக்குள்ள ஒரு ஒரு பாதிப்பு வந்தது, அதுதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நடுவில் வந்து எனக்கே டவுட் வந்திருக்கு. நான் வந்து டைரக்டர்கிட்ட ஒரு சில விஷயம்லாம் டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன், ஆனால் அவர் ஸ்ட்ராங்காக இது வந்து இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்குன்ற அவர் நம்பிக்கை தான் இப்போ இவ்வளோ பெருசாக ஜெயிச்சு. அவர் நல்லா சிரித்து பேசணும்னு இருக்காரு. ஆர்டிஸ்ட்னா எவ்வளோ நேரம்லாம் நல்லா பேசுவார், டைரக்டர்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவார். டைரக்டர் ஜெயசூர்யா இப்போ டைரக்டர் ஆக்டர் ஜெயசூர்யா மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் கார்த்திக்சூர்யா சார் மட்டும் அவர் 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 ஒரு பாதை போட்டு கொடுத்துட்டாருன்னா அந்த ரூட்டில் மைலேஜ் ஓடுங்க நல்லா. இப்போ இப்போ வந்து எனக்கு எப்படி இரவிக்கு அப்புறம் எல்லா படங்களும் அமைஞ்சதோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு பெரிய பெரிய டைரக்டருங்களோட சோலோவாகவே வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான ரூட் அமைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது 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 அதில் தானே நான் போகணும். நான் போய் இப்போ திருப்பி டைரக்ஷன் பண்ணேன்னா டைரக்ட் பண்ணேன்னா என்னை நான் டைரக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். டைரக்டர் எஸ் ஜே சூர்யா உருவாக்கப்பட்டதே நடிகன் எஸ் ஜே சூர்யா உருவாக்குவதற்காக மட்டுமே. நம்ம படைப்பு தான் நம்ம பேசணும், நம்ம நம்ம பேசக்கூடாதுன்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கி அந்த படைப்பு பேசுகிறது சார். அது வந்து எனக்கு உண்மையாகவே ஒரு ஒரு ஹை மொமெண்ட். அது அதை ஷேர் பண்ணிக்கல, ஒரு சந்தோஷமும் ஒரு பெருமையும் இருக்குது. ஒரு ரியல் சக்ஸஸை சக்ஸஸ்க்கு அப்புறம் பேசுகிறது, அந்த படத்துக்கு முன்னாடியே வந்து நாங்கள் படத்தை பிரிச்சுட்டு வச்சுட்டோன்னு பேசாமல் அது கார்த்திக் சூர்யா சார் அதை நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக போட்டே எங்களை அனுப்புவார் இன்டர்வியூக்கு அனுப்பும்பொழுது. அது மாதிரியான ஒரு ஒரு தரமான ஒரு பெக்குலியரான ஒரு ரேர் பீஸ் தான் கார்த்திக் சுப்ராஜ் சார். நீங்க பாத்துருக்கீங்க, நாங்க பாக்கல. சாரி, அதனால புரியல. ஒரு சில இருந்திருக்கா எல்லா படத்துக்குமே 100% பாசிட்டிவ் வராது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெரி வெரி மினிமல். நான் பார்த்து நானுமே பார்த்தேன் சில இதெல்லாம், பட் ஆனால் வெரி மினிமலாக இருந்தனால அது வந்து எனக்கு அது பெருசாக அஃபெக்ட் பண்ணல. நம்ம மனுஷங்களுக்கும் காடுகளுக்கும் உள்ள கனெக்ட்டு, மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் ஒரு யானைகளுக்கும் உள்ள கனெக்ட், அது அந் அதோட ஒரு ஒரு ட்ரைபுக்கு அவங்களுக்கு தான். ஸோ இதுதான் மெயினாக பேசுகிறோம் அந்த படத்தில். அதனால் வந்து அந்த ஃபாரஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக இருந்துச்சு அந்த படத்தில். ஸோ அதுக்கு வந்து நம்ம இங்கே தான் ஷூட் பண்ணோம் சார். எல்லாமே மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டில் தாண்டிக்குடி பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்டில் தான் ஷூட் பண்ணோம். ஒரு அந்த ட்ரைபல் வில்லேஜ் ஒன்று படத்தில் வருது, அது ஃபுல்லாகவே செட்டு க்ரியேட் பண்ணி பண்ணோம். அண்டு அந்த எலிஃபண்ட்டு அது சார்ந்த அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டை ஷூட் பண்ணோம். ஸோ எல்லாமே நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது, நம்மகிட்ட இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டை கொஞ்சம் ஆனால் என்னென்னா டீப்பர் ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ரோடு வசதி இல்லாத ஒரு ஃபோர் வீல் ட்ரைவில் தான் போக முடியும். ஸோ அங்கே போய் ஷூட்டிங் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் முன்னாடி பார்க்கும் போது அது அதுக்கான வசதிகள் இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளாக போய் ஷூட் பண்ணோம். பஸ் இந்த கதைக்கு வரும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டாக உள்ளே வந்துச்சு, அது யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால தான் அது வந்து ஒரு பாண்டியா வெஸ்டர்ன்ற மாதிரி கொண்டு வரப்போ இந்த இந்த மாதிரி மதுரையில் இருக்கிற ஒரு 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 அந்த கேரக்டர் ரவுடி அந்த சீசர் கேரக்டருக்கு ஒரு ஒரு இங்கிலீஷ் படத்து மேலே ஒரு கிளின்ட் ஈஸ்ட்வுட் மேலே அதுக்கு ஒரு காரணம் ஒன்று வச்சுருப்போம். பட் ஆனால் அவர் வந்து அவரை தலை ஒரு மாதிரி ஒரு தலைவனாக பார்க்குற அந்த அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது வந்து படத்தோட ஓவரால் ட்ரீட்மெண்ட்டுக்கே பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு, ஈவன் மியூசிக் விஷுவல் பேட்டர்ன் எல்லாத்துக்குமே. ஸோ திஸ் இஸ் லைக் அ ட்ரிபியூட் டு கிளின்ட் ஈஸ்ட்வுட் மாதிரி, அது அது ஃப்ரம் அவர் ஹார்ட் அ ட்ரிபியூட் டு கிளின்ட் ஈஸ்ட்வுட்.